ஹலோ கைஸ், நாம இந்த வீடியோல பார்க்க போற கண்டென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமேசான் பே கிரெடிட் கார்டை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். பாருங்க, இதுதான் அந்த கிரெடிட் கார்டு. ஓகேங்களா, ரியல் டைம்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அதனால அதனோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா கைஸ், அது போக இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இது போல பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ கண்டென்ட் போயிடலாம் கைஸ். இந்த கார்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கார்டுக்கு ஜாயினிங் ஃபீ கிடையாது, அது போக ஆனுவல் ஃபீயும் கிடையாது. ஓகேங்களா, அதனால மந்த்லி நீங்க இவ்வளவு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த கமிட்மெண்ட்டுமே இதுல கிடையாது. ஓகேங்களா, இந்த கார்டோட பெரிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா, அதாவது நீங்க அமேசானோட ஒரு பிரைம் யூசரா இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே 5% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நீங்கள் ஒரு நான் பிரைம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 3% வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். நீங்கள் யூட்டிலிட்டி பில்ஸை வந்து நீங்கள் அமேசான் பே மூலிமா பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. யூட்டிலிட்டி பில்ஸ் மீன் நீங்கள் ஒரு இபி பில்லு, இல்லை வாட்டர் பில்லு, இல்லை மொபைல் ரீசார்ஜ், இதெல்லாமே அமேசான் பே யூஸ் பண்ணி இந்த கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 2% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். நீங்கள் அமேசானை தவிர்த்து நீங்கள் ஆஃப்லைனில், ஆன்லைன் எங்கே நீங்கள் ஸ்வைப் பண்ணி இந்த கார்டை யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு 1% வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் தராங்க. இதை மற்ற கார்டோட கம்பேர் பண்ணும்போது பெரிய அட்வான்டேஜ், பெரிய பெனிஃபிட் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா, இது இல்லாமல் வேறு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரெஸ்டாரண்ட் அண்ட் டைனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த மார்ச்சுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக 100 ரூபீஸ் உங்களுக்கு ரிடியூஸ் ஆகிற மாதிரி ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா கைஸ், இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தரலாம். அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயினிங் ஃபீ. ஓகேங்களா, டோட்டலாக உங்களுக்கு ஜாயினிங் ஃபீயே கிடையாது, அது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் ஆனுவல் ஃபீயும் கிடையாது. அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு கார்டுலையுமே வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ரிடீம் பண்ணோம் அப்படின்னா ஒரு லிமிட் இருக்கும். அதாவது 5000 பாயிண்ட்ஸ் வரணும், 2500 பாயிண்ட்ஸ், இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் இதெல்லாம் ரீச் பண்ணால் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் பண்ண முடியும். இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மந்த் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்களோ, எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அது அப்படியே அந்த மந்த் எண்டிலே உங்கள் ஸ்டேட்மெண்ட் டேட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 ரூபா உங்களுக்கு ரிவார்ட் கேஷ்பேக் இருந்தாலுமே அதை அந்த மந்த்லேயே என்ன பண்ணிடுவாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிடீம் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. அது எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அமேசான் பே பேலன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆயிரும், அது உங்களுக்கு மெயிலும் வந்துடும், அதை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா கைஸ், இல்லை நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெருசாக கிடையாது. அதான் என்ன பார்த்து நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு எந்த உங்களோட ரிடீம் உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் ஏன்னா அதாவது வேறு ஏதாவது வவுச்சர் எடுக்கலான்னு அதுக்கு ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் அமேசான் வவுச்சர் மட்டும், அதாவது அமேசான் பேல மட்டும்தான் உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் ஆகும், அதுவும் அந்தந்த மாதமே வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் ஆயிரும். ஓகேங்களா, இதில் வேறு வந்து இதில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதில் இதுதான் ஒரு நெகட்டிவான விஷயம். நீங்கள் வேறு எந்த வவுச்சருக்கும் நீங்கள் பிளான் பண்ண முடியாது, இல்லை நீங்கள் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் அதாவது நீங்கள் சேகரித்து ஒரு பெரிய ஒரு லாட் ஆஃப் அமௌண்ட்டாக அது நீங்கள் ரிடீம் பண்ணலாம் அப்படின்னாலும் அதுக்கும் இதில் வாய்ப்பு கிடையாது. கைஸ், இதில் ஒரு இம்பார்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கம்மி பண்ணுற மாதிரி அவங்களுடைய கேஷ்பேக்கை வந்து உண்மையிலே தராங்களா ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை லைவாகவே நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். என்னோட லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் எவ்வளோ வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன், எந்த அளவுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து அதுக்கு கொடுத்துருக்குறாங்க, அதை நீங்கள் கம்பேர் பண்ணி கால்குலேட் பண்ணியே உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுவும் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமுமே நீங்கள் 20 ரூபா உங்களுக்கு கேஷ்பேக் இருந்தாலும் அதை அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அடுத்து நம்ம பேசி முடித்த உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டில் ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன், ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். நண்பர், நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட கரண்ட் மந்த் ஸ்டேட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 11, 2022. அதுக்கப்புறம் என்னோட டியூ டேட் பார்த்தீங்கன்னா March 1. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8,895 ரூபாய். இதுக்கு எனக்கு எவ்வளோ கேஷ்பேக் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 72 ரூபீஸ். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 1% அப்படிங்கிற பார்த்தாலும் எங்களுக்கு 88 ரூபீஸ் வரும். இல்லை என்ன வேரியேஷன் நடந்திருக்கு, இல்லை வர்றதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,895 ரூபாயில் 638 ரூபா வந்து டிஃப்ரென்ஸ். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நான் இஎம்ஐ போட்டிருக்கிறேன், அந்த இஎம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா Interest 2+1 ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க, அது இது கூட பர்ச்சேஸில் ஆட் ஆகாது. அதை ஓகேங்களா, அது போக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃபோன்பேக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு வேலெட்டில் லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ச்சேஸோட கான்செப்ட்டுக்கு வந்து இது வராது. சேம் அந்த ரீசனுக்கு வேண்டி தான் என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,257 ரூபா கிட்டத்தட்ட ஒரு டிரான்சேக்ஷன் அப்படிங்கிற ஒரு இந்த ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆகுது. அந்த கால்குலேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 72 ரூபா 8,250 ரூபாய்க்கு அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் பார்த்தா கிட்டத்தட்ட 0.09 அப்படின்னு டச் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1% வந்து
கிட்ட வருது. அதாவது வந்து நமக்கான கேஷ்பேக், இந்த கேஷ்பேக் எங்க எனக்கு எங்க ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிற காமிக்கிறேன் பாருங்க. இது என்னோட வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னோட அமேசான் பே வேலெட். ஓகேவா, அமேசான் பே வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 72 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட் ஆயிருக்கு. அதை இது நோட் பண்ணி படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஐசிஐசிஐ அமேசான் பே ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டோட ரிவார்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பில்லிங் சைக்கிளோட அந்த அமௌண்ட்டு 72 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிசீவ் ஆயிருக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் முன்னாடி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 12 ரூபா, ஓகேங்க, அந்த 12 ரூபா கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மந்த் இதில் கிரெடிட் ஆகிடுச்சு. அவ்வளோ டிஃபரன்ஸ். இதை தான் நான் ஜஸ்ட் அவங்க ஷோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைம் யூஸரு இல்லை நான் ப்ரைம் அப்படின்னாலும், நம்ம வேறு நமக்கு ஆஃப்லைனில் நம்ம யூஸ் பண்ணாலும் இல்லை வேறு ட்ரான்சாக்ஷன் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 1% கிட்ட நமக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் கிடைக்கிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய ஹைரன் கார்டுன்னு சொல்ல முடியாது, பெரிய ஆனுவல் ஃபீ கிடையாது, இந்த மாதிரி ஒரு கார்டு கிட்டத்தட்ட 1% ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் அப்படின்னா சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.